ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான ஒரு முட்டைக்குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கலர் கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே வந்து காரசாரமாக குழம்பு பண்ணுறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, அப்புறமா காரத்துக்கு 5-6 பச்சை மிளகாய். காரம் கம்மியாக போதும் அப்படின்னா 4-5 போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும், கலர் மாறிடக்கூடாது. இப்போது வெங்காயம் இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு 2 டீஸ்பூன் கசகசா, அப்புறமா 12 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. இப்போ அதையும் வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து மறுபடியும் அதே பேனில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நல்ல வாசனைக்காக 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4-5 போல் மிளகு, அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அந்த முந்திரி பருப்பெல்லாம், அதை அப்படியே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் வந்து மிக்சியை லேசாக அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இருக்கட்டும், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்கும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு வந்து பட்டாணி சேர்க்க வேண்டாம்னா நம்ம பட்டாணி இல்லாமையும் பண்ணலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சமாக தான், 1/4 கப் போல் போதும். காஞ்ச பட்டாணினா நம்ம வந்து வேக வச்சு சேர்த்துக்கணும், 1/4 கப் போல் போதும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் போல் துருவுன தேங்காயில் தண்ணி சேர்த்து 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சேன், அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 8-10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு, லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 6 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம முழுசாக சேர்க்குறதுனாலும் ஓகே, ஆனால் நம்ம வந்து பாதியை கட் பண்ணிட்டு சேர்க்கும்போது இன்னும் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டடா, நம்மளோட இடியாப்பமும் சூப்பரான எக் குருமாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நமக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பை வீட்டாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.